நூறாண்டுகள் ஆகியும் விவசாயிகளின் நிலைமை மாறவில்லை. மயிலாடுதுறையில் அரையாடை அணிந்து மகாத்மா காந்தியிடம் முறையிட்டு மாலை அணிவித்த விவசாயிகள். 1921 செப்டம்பர் 22 மதுரை வந்த மகாத்மா காந்தியடிகள் விவசாயிகள் அரையாடை அணிந்திருப்பதை பார்த்து, இந்தியாவின் கடைசி விவசாயி எப்போது முழுமையாக ஆடை அணிகிறானோ அதுவரை தானும் முழு ஆடை அணியப் போவதில்லை என்று அரையாடைக்கு மாறினார். பின்னர் அதுவே அவரது அடையாளமாகவும் மாறிப்போனது. இந்த நிகழ்வு நடந்து 100 ஆண்டுகள் இன்றுடன் முடிவடைகின்றது. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் 100 ஆண்டுகள் கடந்தும் தங்களது நிலைமை இன்னமும் மாறவில்லை என மயிலாடுதுறை காந்திஜி சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் முழு உருவ சிலைக்கு அரை ஆடையில் விவசாயிகள் மாலை அணிவித்து முறையிட்டனர். இயற்கை விவசாயி மாப்படுகை ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் பங்கேற்று காந்தியின் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்தார். தொடர்ந்து விவசாயிகளின் ஒற்றுமையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மாறவில்லை.